ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக நம்பரில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட். வந்து ஒரு கான் இருந்தால் போதுங்க, ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். நம்ம குழந்தைகளுக்கு சீஸ் பால்னு ரொம்ப பிடிக்கும், வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு கான் வச்சு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேங்க. கானுக்குள்ளே சீஸ் வச்சு நான் பண்ண போகிறேன், டிஃப்ரெண்டாகிட்டு. டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கான் வச்சு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கான் சாப்பிட்றது. வாங்க வீடியோக்குள்ளே ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து 5 விசில் விட்டு கானையும் உருளைக்கிழங்கையும் அவிச்சு எடுத்துருக்கேன். நல்லா வந்துருச்சு, 5 விசில் விடுங்க, ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வந்துடும். கானை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நடுசில் நடுசில் கட் பண்ணி விடுங்க, ரொம்ப அழகாக ஈஸியாக வந்துடுங்க. கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சூப்பராகிட்டு கிடச்சிரும் உங்களுக்கு. சூப்பராகிட்டு கட் பண்ணியாச்சு, நல்லா குட்டி குட்டியாக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து சீஸ் எடுத்துருக்காங்க, 3 பாக்கெட் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துருக்க மாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், 3 சீஸும். அதிகமாக வேணா நீங்கள் அதிகமாக மாவு சேர்த்துக்கோங்க, சீஸும் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்க அளவுக்கு வந்து 3 சீஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி 4 8 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூனுங்க. நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி 1 துண்டு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கேன். 4-5 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கேன். 1 பச்சை மிளகாங்க. எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் காரம் இருக்காது, பச்சை வடையும் இருக்காது. உங்களுக்கு சின்ன வெங்காயம் மட்டும் 1 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பீன்ஸ் 4 பீன்ஸு, முட்டைக்கோஸ் கொஞ்சம், கேரட் 1 சின்ன கேரட்டுங்க. எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கானையும் ஆட் பண்ணியாச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும் கான் போட்டு பண்ணிங்கன்னா. வரமிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன்ண்ணா. 3 மசாலா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு, உப்பு தேவையான அளவு மசாலாவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குக்கு மசாலாவுக்கு எல்லாத்துக்குமே அந்த உப்பு போதுமானது. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசிச்சு எடுத்தாச்சு, மல்லித்தழையும் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ப்ரெட்ரம்ஸுங்க, ப்ரெட்ரம்ஸு, அதில் நான் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எதுனாலும் 1 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு. 4 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க, நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. நம்ம மசாலா வறுத்து வச்சுருந்த மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு. நமக்கு எந்த சைஸில் உருண்டை தேவையோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி இந்த ரைஸை தட்டிக்கிட்டு நம்ம 1 சீஸ் ஒதுக்கி உள்ளுக்கு வச்சு மடக்கி உருண்டை பிடிச்சிக்கணுங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க, எல்லா உருண்டையிலும் உருட்டி எடுத்துக்கணுங்க. உருட்டி எடுத்தாச்சு, ப்ரெட்ரம்ஸ் எடுத்துருக்கோங்க. ப்ரெட்ரம்ஸும் நம்ம கலக்கி வச்ச மாவையும் எடுத்துருக்கேன். இப்போ மாவில் வந்து நம்ம ஸ்டிப் பண்ணிவிட்டு ப்ரெட்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி குழிவுள்ள பாத்திரத்தில் ப்ரெட்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா கையில் வந்து உங்களுக்கு ஒட்டாதுங்க, ஒட்டாமல் கிடைக்கும் உங்களுக்கு. எவ்வளோ அழகாக ஒரு மாவு ஸ்டிப் ஆகிட்டு பாருங்கள், கையில் நமக்கு 1 துளி கூட ஒட்டலை. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்னொன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா எல்லா இடமும் நல்லா கோட்டிங் ஆயிரும். ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நீங்கள் முட்டையில் பண்ணலாம், சீஸ் பால் எதுலனாலும் பண்ணலாங்க. வெஜிடபிளில் இப்போ எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து காயதுலையும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப எரிஞ்சினாலும் உடனே போட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். ரொம்ப லோவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீஸ் வந்து வெளியில் வந்துடுங்க. அதனால் மீடியமாக வச்சு அப்படியே பெரட்டி பெரட்டி கொடுக்கணும். நம்ம சீஸில் பாலில் படாத அளவுக்கு இந்த மாதிரி அடியில் கரண்டியை கொடுத்து பெரட்டி பெரட்டி போடுங்க. ஒன்று போல் கலர் கிடைக்குங்க உங்களுக்கு. இப்போ வெந்துருச்சு, போட்ட உடனே வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். நம்ம மசாலாலாம் வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் நமக்கு மேலே இருக்க கோட்டிங் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பவுலில் சேவ் பண்ணிக்கலாம். கார சட்னி வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து கார சட்னியில் முக்கி சாப்பிட்லாம், தேங்காய் சட்னியில் முக்கி சாப்பிட்லாம், சாஸில் முக்கி சாப்பிட்லாம். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு டீ கூட சாப்பிட்றதுக்கு பண்ணியிருக்கேன். எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு, சீஸ் பால் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகிட்டு உள்ளுக்குள்ளே மேலே வந்து நல்ல மொறு மொறுன்னு அட்டகாசமாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க சீஸ் பால் வந்து. இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். சீஸ் வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆயிருங்க. சூப்பராக கிடச்சிருக்கு நமக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று உடச்சி காட்டுற பாருங்கள். அட்டகாசமாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்டிக்கு குத்திக்கிடலாம் லாலிபாப் மாதிரி, அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிடலாங்க. ஸ்டிக்கை குத்தி கொடுத்தீங்கன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்படி எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்றதுக்கு. சூப்பராட்டு மக்காச்சோளம் சீஸ் பால் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.